லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. அதாவது 180 தொகுதிகள் தான் பாஜகவால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், இப்போ சமீபத்தில் அந்த ராஜ்புட் சமூகத்தை பாஜகவை சேர்ந்த ஒரு இழிவுபடுத்துகிற ஒரு தலைவர் வந்து இழிவுபடுத்துகிறதுனால ஒட்டுமொத்த ராஜ்புட் சமூகமும் பாஜகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டெல்லி ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், ஹரியானா இது போன்ற இடங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அவங்க நம்பியிருந்த கர்நாடகா இது போன்ற மாநிலங்களும் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கிறதுனால தான் அந்த உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு அநியாயமாக சொல்கிறாங்களோ, ஏன்னா 400 வந்துடுவோம் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னாங்க. அதை வேற மறுபடியும் மறுபடியும் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த தென்பகுதியிலலாம் வந்துட்டு திமுகவுக்கே டஃப் கொடுக்க போகுது அப்படின்லாம் சொல்லி, அதிமுகவை கூட ரெண்டாவது இடத்துலேருந்து தள்ளி விட போகுது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. என்னடா திடீர்னு ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு நினச்சா யோசிச்சு பாருங்கள். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்ற மாதிரி அரசியலை எதை வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சாதி வாரியாகவும் மத வாரியாகவும் தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் அந்த சாதியே இவங்களுக்கு முன்னாடி ஒரு யமனாக வந்து நிற்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ ரஜபுத்திரர்கள் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கலை அப்படின்னு சொன்னாலும் கூட விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு என்ன கிடைச்சிது? விவசாயிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், 51% விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு போகாது அப்படின்னு சொன்னாலே யார் வெற்றி பெறுவாங்கன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த சாதி வாரியான ஓட்டுகள் அடுத்தது, ஏன்னா எல்லா சாதியும் வந்து பெருமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப உச்சகட்டம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களை பார்த்து உங்களுடைய சாதியெல்லாம் பலமான சாதின்னு ஒரு பிரதமர் பேசியிருக்காருனா, இதை விட ஒரு நாட்டுக்கு வந்து அவமானம் இருக்க முடியுமா? அப்போது எல்லா சாதியினரையும் அவங்கள நீங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நீங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அதே மாதிரி வந்து அவங்களுடைய மூளையை வந்து சலவை பண்ணி மண்டையை வந்து கழுவி வச்சுருந்தாங்க. அந்த ஓட்டுகள் வந்து நமக்கு கிடச்சிடும், பெரும்பான்மையான ஓட்டுகள் நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சரியாக இப்போது இந்த ரஜபுத்திரர்களினுடைய போராட்டம் வெடிச்சிருக்கு. அதுவும் என்ன, 100,000 போல் மக்கள் திரண்டுட்டாங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை, இன்னும் இன்னும் வரக்கூடிய நாள்களில் நாங்கள் வந்துட்டு வேறு வேறு பகுதிகளில் இன்னும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு சமூகத்தினர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் அவங்க வந்துட்டு எஃப்சியில் வந்துடுறாங்க, இவங்க வந்து பிசியில் வந்துடுறாங்க. இப்போது எஃப்சிக்கு வந்துட்டு ஒரு கல்லூரி திறந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலையை திறந்து அந்த சிலைக்கு கீழே அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பேரை போட்ட உடனே ரஜபுத்திரர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்கள போயிட்டு எங்களுக்கான அரசனை அந்த சாதியினருக்கான அரசா நீங்கள் வந்து மன்னர் அப்படின்னு சொல்லி இந்த சிலையை திறந்துட்டீங்களே அப்படின்னா, நீங்கள் உயர் சாதி பக்கம்தான் நிற்பீங்களா, இடைநிலை சாதி பக்கம் நிற்க மாட்டிங்களா அப்படின்னு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கோல்டு வார்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் தான் அதை வந்து அந்த சிலையை வந்து திறந்து வச்சார்னு பார்க்குறோம். கடைசியாக அந்த சாதி பேரை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து அதை அடங்கிடும் அப்படின்னு பார்த்தாங்க. இல்லை, அது உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்டே இருந்தது பாருங்கள். புகைய புகைய இந்த மத்திய அமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரஜபுத்திரர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து ஊதுனாங்க அப்படின்னு ரொம்ப தரக்குறைவான ஒரு பேச்சை வந்து பேசிட்டார். பேசின உடனே, இப்போ பெண்களை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் கேவலமாக பேசுவீங்களா, ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு எங்களுடைய பெண்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு வந்து கேவலமான ஒரு பேச்சு, அப்போது ஒரு சுயமரியாதையை, அப்போது எங்களுடைய தன்மானத்தை, கௌரவத்தை வந்து நீங்கள் பாழ்படுத்திட்டீங்க. அப்போ எங்களுடைய கௌரவத்தை வந்து பாழ்படுத்துவதன் வழியாக எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சமூகம் வந்துட்டு எதிரியாக இருந்தது இல்லையா, அந்த சமூகத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கான ஆள்களாக மாறிட்டீங்க, எங்களுக்கான ஆளாக இல்லை அப்படின்னா எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய ஓட்டு உங்களுக்கு வராது அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலையை திறந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதி பேரை வந்துட்டு இருக்கிற மாதிரி திறந்துட்டு இப்போ திடீர்னு வந்து அந்த சாதி பேரை எடுத்தீங்க இல்லையா, அதனால் எங்களுடைய ஓட்டும் உங்களுக்கு வராது, அப்போ இந்த பக்கமும் வராது, அந்த பக்கமும் வராது. இப்போ யாரை நினச்சி இவங்க அரசியல் பண்ண வந்தாங்களோ கடைசியில் அவங்களே இப்போ கை கழுவி விட்டுட்டாங்க.
அதனால என்னடா பண்றதுன்னு தெரியாம இப்ப திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. 400ன்னு சொன்னாங்க, இப்ப 200 கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. எதுவுமே வாய்ப்பே இல்லை. இப்போ 400ன்னு சொன்னதையாவது மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே 400 அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அது அது தாண்டி ரோட் ஷோ பண்ணி எப்படியாவது நம்மளை நிலைநாட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ரோட் ஷோவும் அட்டர் ஃபெயிலியர், ஃபுல் ஃப்ளாப்புன்னுவோம் இல்லையா படத்தை சொல்லும்போது, அந்த மாதிரி ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த ரோட் ஷோ அப்படின்றது. அதனால்தான் அவங்க வந்து காலி பண்ணுறது தெரிஞ்சுட்டு தான் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் முக்கியமான ஆவணங்கள் இருக்கோ அதையெல்லாம் எரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் திடீர்னு வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு சொன்னால் இவர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களினுடைய இதில், அலுவலகத்தில். அது எப்படி அவர் இல்லாத நேரமாக பார்த்து பிடிச்சிது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி வந்து நெருப்பு பிடிச்சிது அப்படின்னு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. நம்ம விக்ரமாதித்யன் வேதாளத்தில் கூட கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் போல இருக்குது. ஆனால் பாஜக கிட்ட மட்டும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு கேள்வியை தான் அவங்க வந்துட்டு பதிலாக சொல்லிடுவாங்க. அதனால் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே வந்து இந்த வண்ணப்புகையெல்லாம் விட்டவங்க. அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஆமாம் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும் போல இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சரியாக வந்து சொல்கிறார். அதுலேயும் அவர் பேசும்போதே வேற சொல்கிறார், நான் இந்த மாதிரியான அனலிஸ்ட் அலசி பார்க்குறதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது, எனக்கு அது மேலெல்லாம் பெரிய இது ஆர்வம்லாம் கிடையாது. ஆனால் என்னையும் இந்த முதல்வன் படத்தில் கடைசியாக ஒரு வசனம் வரும், அர்ஜுன் வந்துட்டு இவரை ரகுவரனை வந்து சுட்டுட்டு இவர் வந்து தன்னுடைய கையில் சுட்டுட்டு ஐயோ சுட்டுட்டான் சுட்டுட்டான் அப்படின்னு சொன்னோடே உண்மையிலேயே ரகுவரன் வந்து சுடுற மாதிரி வரும். கடைசியாக ரகுவரனை வந்து அங்கே இருக்கக்கூடிய படைகள் வந்துட்டு பாதுகாப்பு படைகள் வந்து கொன்று காலி பண்ணிடும். அப்போது இவர் அர்ஜுன் வந்து சொல்கிற மாதிரியான ஒரு வசனம், கடைசியில் என்னையும் அரசியல்வாதியாக மாற்றிட்டீங்களேடா. அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்துட்டு நம்ம களத்தில் நின்று வேலை பார்ப்போம். நம்ம வந்துட்டு சரியான நிலையில் நம்முடைய பங்களிப்பை, நம்முடைய முயற்சியை, உழைப்பை கொடுத்துறோம். அதுக்கப்புறம் தீர்மானம் செய்ய வேண்டியது மக்கள் தான் அப்படின்ற ஒரு போக்கில் இருக்கிறவரை கூட இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு என்ன எதில் வந்து தூண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, என்ன நடக்க போகுது, கள நிலவரம் என்ன, யார் வரப்போகிறாங்க, யாருக்கு எந்த இடம் அப்படின்னு பார்க்க வச்சிட்டிங்களே, அப்போது அரசியல்வாதியாக மாற்றி வச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. மக்கள் வந்துட்டு எதை நினச்சி ஓட்டு போடுவாங்க? இப்போது ஒரு நலத்திட்டம், பெண்களுக்கான ஒரு நன்மை என்ன, இளைஞர்களுக்கான ஒரு நன்மை என்ன, விவசாயிகள் இன்றைக்கி நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 51% கிட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்களோட ஓட்டு விழுந்தாலே போதும், இல்லை அவங்களோட ஓட்டு விழாமல் இருந்தாலே முடிஞ்சு இதுதான். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா தரப்புல இருந்தும் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் அப்படின்ற அலை தான் வீசுது. அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு சரியான ரிப்போர்ட் தான் போயிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த எச்ச சாக்லேட்டுக்கு ஆசைப்படுறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீடியாக்கள்லேயே சில மீடியாக்கள் வந்து தரம் குறைவாக பணத்தை வாங்கிட்டு இந்த இடத்துல தாமரை மலர்ந்துடும், இந்த இடத்துல வந்துட்டு இந்த சீட்டு வந்துடும், இது வந்து டஃப்பு கொடுக்க போது, இந்த இடத்துல ஒன்றுமே வராது அப்படின்னு பரவலாக சொன்னது எல்லாமே இன்றைக்கி இல்லை அப்படின்றத நம்ம நிதர்சனமாக பார்த்துட்ருக்குறோம். ஒரு 180 வரும் அப்படின்னு நினச்ச ஒருத்தருக்கே இப்போ திடீர்னு 150 தான், அதுக்கும் கீழே தான் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க களத்தில் நின்று அந்த மக்களினுடைய இதுவை அவங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிருப்போம். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து தமிழகத்தில் கோவை தொகுதி ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கிறதே அதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அங்கே அண்ணாமலை அவர்கள் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறது, அந்த தட்டி கேட்குற திமுகவினர் அடிக்கிறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. நேற்று இரவு கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜோதிமணிங்கிற பாஜக பிரமுகரை காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து பல்வேறு தகவல்களை சேகரிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, அண்ணாமலை எப்படியும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க. அது சம்மந்தமாக ஒரு ஆடியோ நேற்று ரிலீஸ் ஆகியிருக்குது. கோவையில் இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கோவை வந்து ஒரு நட்சத்திர தொகுதி. அதுலேயும் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இறங்கியிருக்கார். அவர் பாவம் எவ்வளவோ சொல்லி போத்தார், வேணாங்கோ வேணாங்கோ அப்படின்னு தலைமை கேட்கவே இல்லை, இறக்கி விட்டாச்சு.
வடிவேல் சொல்கிற மாதிரி யார் தான் என்னை இங்கே தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி மல்யுத்த களத்தில் வந்து இவரை இறக்கி விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, யார் வேணாலும் என் பின்னாடி வந்து பாருங்க, நான் எங்கேயாவது பணம் கொடுக்குறேனா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் அவ்வளோ வந்து சவால் விட்டார். அவர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். வாங்க வாங்க அப்படின்னு பத்திரிகைக்காரங்களை எல்லாம் வர சொல்லிட்டு மறுபடியும் அவரே பல்ட்டி அடிக்கிறார். என்னன்னா, எதுக்கு சும்மா என் பின்னாடி வரீங்க? இவர் என்னவோ பெரிய இது மாதிரியும் இவர் பின்னாடி அப்படியே ஃபாலோவர்ஸ் வர்ற மாதிரியே இவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்கிறார். நீங்கள் சொன்னதுனால அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுற போகிற இடத்துல ஒருத்தர் கூட வெளியில் வந்து பார்க்க மாட்டேன்றாங்களே, அந்த கேவலம் எங்கே இந்த பத்திரிகைகள்லாம் தெரிஞ்சிட போதோ அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ தான் புரியுது, இந்த பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பின்னாடி வராதிங்கன்னு சொன்னாரோ அப்படின்னு. இப்போ இந்த சூழலில் வானதி அவர்கள் வந்து இவர் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு வந்து சதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது வானதி அம்மையார் வந்து ரொம்ப வருஷமாக இருந்து இப்போ வந்து ஜெயிச்சு பதவியிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு சந்தேகம் வந்துகிட்ருக்கு. அப்போ அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல் லீடராக வந்து அண்ணாமலை தன்னை காட்டிக்கிட்டாரா? இப்போ நயினார் நாகேந்திரனை அவர் சம்மந்தப்பட்ட அவருடைய வேலைக்காரர் பணியாளர் வந்து இந்த கோடியை வந்து ரயில் வழியாக எடுத்துகிட்டு வரும்போது பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் சரியாக அந்த இடத்துல போய் காவல்துறை பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருமே டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ எந்த அளவுக்கு வேறு யாருமே வரக்கூடாது, நான் ஒருத்தந்தான் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த அரசியல் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒற்றுமையாக இல்லையே அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்களோட நீங்கள் எப்படி கம்பு சுத்த போகிறீங்க? அதான முக்கியமான நமக்கு இங்கே இருந்த ஒரு பெரிய கட்சி எதுன்னா அதிமுக தான். அதிமுக அப்படின்னு சொன்னாலே அந்த ரெட்டையலை தான் மக்களினுடைய அந்த எண்ணங்கள் வந்துடும். அந்த ரெட்டையலையை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து சிரித்த எம்ஜிஆர் தான் வந்து முதல்ல தெரிவார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த சூழலில் அவ்வளோ பெரிய அந்த கட்சியை துண்டாடிட்டாங்க. வேலுமணி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, 3% ஓட்டு தான் பாஜகவுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது, அதை வச்சுட்டு எப்படி அவர் அண்ணாமலை ஜெயிப்பார்? வானதி ஜெயிச்சதே நாங்கள் எங்கள் கூட கூட்டணி இருந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு சார் இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நம்ம வந்துட்டு இப்போ இதை பணத்தை இறக்கியிருக்காங்க இல்லையா ஜோதிமணி அவர்கள் வழியாக பாஜக பிரமுகர், அந்த வழியாக அந்த மாதிரி கொடுத்தாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவர் வந்து அதாவது பகல் கனவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அதனால் அந்த நபரை இறக்கி ஒரு டீ கடையில் போயிட்டு இவங்க வந்து பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறாங்க பாருங்கள், டீ கடையிலலாம் வந்து ஸ்குவாடு வராது, டீ கடையில் என்ன டீ தானே வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துல இவங்க வந்துட்டு இதை வந்து செய்யலாம் அப்படின்னு. இந்த தகவல் எப்படி பறக்கும் படைக்கு தெரிஞ்சுது அப்படின்னும் பொழுது, ஒருவேளை வானதி அவர்கள் தான் சொல்லி விட்டுருப்பாங்களோ? ஏன்னா நயினார் அவர்கள் பாவம் அவர் எங்கேயோ இருந்தார். அவர் ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்பழுக்கற்ற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தார். அவரை வந்து இவர் போட்டு கொடுத்தாரு. நம்ம தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு, ஊருவாள் பிட்டனி நகரிவாள் கொடுத்தே நகரிவாள் பிட்டனி நாராயடு கொடுத்தாடுன்னு. அதாவது இளைச்சவனை வந்துட்டு வலியவன் வந்து அடித்த அப்படின்னா வலியவனை வந்து கடவுளை அடிப்பான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பாவம் நயினாரை காட்டி கொடுத்தீங்க, உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா வந்து வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்குள்ளேயே இந்த உட்பூசலை தீர்த்துக்க முடியலையே, நீங்கள் வந்து நாட்டோட பிரச்சனையை என்ன தீர்க்க போகிறீங்க? புரியல, நல்லா இருந்த கட்சிகளை எல்லாம் உடச்சி செதைச்சிட்டு அப்படி இல்லாட்டி அந்த கட்சி இவங்களோட வந்து அப்படியே சங்கமம் ஆயிடணும். இப்போது சரத்குமார் அவர்கள் எவ்வளோ வருஷமாக கட்சி நடத்திட்டு இருந்தார், அவரை கொண்டு வந்து அப்படியே கடலில் ஆறு கலக்கிற மாதிரி கொண்டு வந்து கலந்துட்டீங்க. அவங்களுக்கு பின்னாடி எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்க, அந்த தொண்டர்களை எல்லாம் நீங்கள் ஆலோசனை கேட்டிங்களா? திடீர்னு ஒரு 2 மணிக்கு எழுந்தாராம், மனைவியை எழுப்பினாராம், மனைவி சொன்னாங்களா அதையே தெய்வ வாக்கா நினச்சி போய் சேர்ந்துட்டாராம். அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது, என்ன மரியாதை இருக்குது? அப்போ இவங்களை நம்பி கட்சியில் வந்தால் அவ்வளோதான் போல இருக்குது, நட்டாத்தில் அப்படியே விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சூழலில் இவங்க கட்சி மற்ற கட்சிகளை எல்லாம் உடைக்கிறது சரி, இவங்க கட்சியே இன்னைக்கு உடஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா அவங்கள இவங்க காட்டி கொடுத்தாங்கன்னா இவங்கள இன்னொருத்தர் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலமையில் எப்படி வெற்றி கிடைக்கும்? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி
பணத்தை கொடுத்தாது என்ன பேசினாரு, நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன், ஒரு ரூபா கூட கொடுக்காம நான் வந்துட்டு ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னாரு. கடைசியில் எதுவுமே போனி ஆகலை, பணத்தை இறக்கு அப்படின்னு. அதுவும் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்துட்டு யாருமே கிடையாது, நான் என்ன சம்பாதிக்கிறேன்னா, எனக்கு வந்து கட்சி ஏதோ கொடுத்தது அப்படின்னா அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு வேஷம் கட்டுறவர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பணத்தை இறக்கியிருக்கிறாங்க. அந்த பணத்தை சரியாக வந்து பறக்கும் படை பிடிச்சிருக்கு அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நம்மளே வந்துட்டு வரலாற்றில் எடுத்து பார்த்தோன்னா, ஒரு அரசனை கவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன்தான் இந்த எதிரணிக்கு வந்துட்டு உளவு சொல்லியிருப்பான். நம்ம எட்டப்பன்னு நல்லாவே நமக்கு தெரியும், கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுத்தவன் எட்டப்பன் அப்படின்னு நமக்கு வந்துட்டு வரலாறுல இருக்குது. ராவணனை வந்து காட்டி கொடுத்தவன் விபீஷணன் அப்படின்றது வரலாறுல இருக்குது. அந்த மாதிரி இங்கே இந்த டீ கடையில் கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை, ஏன்னா வாங்கிட்டு போன மக்கள் சொல்லியிருக்க மாட்டான், சரி நமக்கு வந்த வரைக்கும் லாபம்டா, நம்ம நாளைக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடுறத நம்ம தீர்மானிச்சுப்போம், இன்னைக்கு இப்போதைக்கு வந்த வரைக்கும் லாபம்டா அப்படின்னு போயிருப்பாங்க. ஏன்னா வடக்கில் வந்துட்டு பாஜகவினுடைய அந்த இதை துண்டை போட்டுட்டு ஒரு பையன் இருந்தான், நீ எதுக்குப்பா ஓட்டு போட போகிறேன்னு சொன்னால், நான் பக்கா காங்கிரஸ் தான், எனக்கு 500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுதான் இந்த துண்டை போட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் இன்னைக்கு வர்ற வரைக்கும் வரட்டும், இது யாரோடது, நம்மளோட பணம் தானே, நம்மளோட வரி பணம் தானே, அதனால் நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு மக்கள் வந்து சொல்லியிருக்க மாட்டான். அப்போ யாரோ ஒருத்தங்க இங்கே சில நாச வேலைக்காரர்கள் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க, அதில் தான் அந்த பறக்கும் படை வந்து சரியாக பிடிச்சிட்ருக்குன்னு பார்க்குறோம். அவரை வந்து கைது செஞ்சிட்டிங்க, அவரை கைது செஞ்சிங்க, சரி அந்த இடத்துல வேட்பாளராக ஒருத்தர் நிற்கிறாரே, அவருக்கு தெரியாமல் தான் இது நடந்ததா? அப்போ அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு பேசினதுக்கெல்லாம் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை பதவியிலிருந்தெல்லாம் இறக்கி இல்லாத அட்டூழியம் பண்ணிங்க. இப்போ இவரை வேட்பாளராக நிற்கிறாரு, அதுலேயும் வேட்பாளர் அந்த மனுவையே சரியாக கொடுக்க தெரியல, அவ்வளோ அட்டகாசம், அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபருக்கு தெரியாமல் இந்த பண பட்டுவாடா நடந்திருக்குமா? இதை தேர்தல் ஆணையம் நடுவு நிலைமையிலோட இருந்து இதை சரிபார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி மேடம், நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.